ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லித்தரப்போம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ எந்த ஆப்பா வச்சு நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எந்த ஆப்பில் பாவிச்சு வீடியோ எடிட் பண்ணுறேன், அது என்ன மாதிரி நான் சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய யூடியூப் கிரியேட்டர் இருக்கட்டும், இல்லை வீடியோ மேக் பண்ணுறாங்க இருக்கட்டும், மொபைல் எடிட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப் வந்து. இந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறதுக்கு முதல், இதுவரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல போட்டுடுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் முதலும் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு முன்னுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் பார்த்தீங்கன்னா விவா வீடியோ ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள போகும். அந்த வெப்சைட்டில் 20 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் டவுன்லோட் பட்டன் கிடைக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆவீங்க. அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் விஷன், அதாவது எல்லாம் அன்லாக் பண்ணுற விஷன் ஒன்று வேணும் அப்படின்றா, உங்களோட ஃபோட்டோ மார்க் எதுவுமே வேணாம் அப்படி ஒரு விஷன் வேணும் அப்படின்னா, என்ன ஃபேஸ்புக்கில் டெலிகிராமில் கண்டெக்ட் பண்ணுங்க. கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே லிங்க் தருவேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் விஷன், அதாவது எல்லாம் அன்லாக் ஆகி, காசு எடுத்தவையில் எல்லாம் அன்லாக் ஆகி வரும். அவங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு 2 வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் வந்து இம்போர்ட் ஆகும். இப்போ இம்போர்ட் ஆகிட்டு பாருங்கள், இதில் வந்து இது வந்து முதலாவது வீடியோ, இப்படியே பார்த்துட்டு போகலாம். இதில் வந்து 2வது வீடியோ, இது வந்து 3வது வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைஸ் மாற்றலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் மொடலில் 9x16 இருக்குது. இது நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா, இதில் வந்து முதலாவது கேன்வர்சன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைஸ் மாற்றக்கூடிய ஆப்ஷன் காட்டுவாங்க. இதில் வந்து 4:3 இல்லை 16:9 அப்படின்னு கொடுத்துக்கொள்ளலாம். 16:9 தான் யூடியூப்புக்குரிய பெர்ஃபெக்டான சைஸ் வந்து, அதை கொடுத்தோம் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸில் வெட்டிடும். இப்போ இதில் வந்து சரியானிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சரியாக பெர்ஃபெக்டாக பொருந்திடும். இதில் இந்த வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணணும் இல்லை மிரர் மாதிரி மாற்றணும் அப்படின்னா மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பேக்ரவுண்ட் இப்போ உங்களுக்கு வந்து 9:16 போட்டுருந்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இருக்கும், அதுக்கு நீங்கள் கலர் கொடுக்கலாம். இந்த வீடியோவை ப்ளர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுக்கலாம். இல்லை கலர் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் கலர் கொடுத்துக்கொள்ளலாம், இல்லை ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுக்கலாம். நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, உங்கள் தேவைக்கிட்டே கொடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து இதில் வந்து 16:9 கொடுத்து யூடியூப்புக்குரிய அந்த இதிலே விட்டுக்கொள்கிறேன். இப்போ சரியாக கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து பெர்ஃபெக்டாக பொருந்திட்டுது. இது முன்னு வீடியோவில் பாருங்கள், அப்படிங்கிறது முன் வீடியோ எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபெக்டாக பொருந்திட்டுது. ஆனால் இது சைட்டில் வந்து கலர் உள்ளது, ஏன்னா அந்த வீடியோ வந்து 16:9 ஃபார்மேட்டில் இல்லை. அதனால் இப்போ நீங்கள் ஜூம் பண்ண போகிறீங்கன்னா ஜூம் பண்ணி நீங்கள் அந்த ஃபுல்லாக ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை சும்மா குறைக்கணும்னா சும்மா குறைச்சும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா ட்ரிம்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, ஸ்ப்ளிட் இருக்குது, டிலீட் இருக்குது, ஸ்பீட் கூட்டுறது குறைக்கிறது இருக்குது. இப்போ இந்த ட்ரிம்மன்றது இந்த டூரிகேஷனை குறைக்கிறது, ஸ்ப்ளிட்ன்றது இதை வந்து 2 ஆகுறது. இப்போ இதில் வச்சு ஸ்ப்ளிட்னு கொடுத்தோம்னா எங்களுக்கு இது ஒரு வீடியோ இது ஒரு வீடியோ வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோ தேவையில்லைன்னா இதை டிலீட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களை இப்படி வாழ்ந்துட்டு போகிறீங்க, உங்களுக்கு முன்னுக்கு வந்து கொஞ்சம் வீடியோ தேவையில்லைன்னு ஸ்ப்ளிட்டை கொடுத்துட்டு அதை டிலீட் பண்ணலாம், மற்றதை வந்து எடிட் பண்ணலாம். அப்படி வந்து உங்களுக்கு வீடியோவை ஆர்டர் வைஸாக நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து மியூசிக் கொடுக்கலாம். இதில் மியூசிக்ன்ற ஒரு இது இருக்குது, அதில் நீங்கள் அட் மியூசிக் உங்களோட மொபைலில் இருக்க மியூசிக்கும் கொடுக்கலாம், இதில் கொடுத்துருக்க மியூசிக்கலும் கொடுக்கலாம். இதில் கொடுத்துருக்க மியூசிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோப்பரேட் கிளைம் பிளும் யூடியூப்பில் போடுறீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு அதுக்கு அதுக்கு அப்படி உங்களுக்கு மியூசிக் போடணும் அப்படின்னா கோப்பரேட் இல்லாத நான் கோப்பரேட் மியூசிக் இருக்குது, அதை நீங்கள் பாவிச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து தான் தீம்ஸ் இருக்குது, அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து தீம்ஸ் இன்னும் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் லவ்னோட தீம்ஸ் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுக்கு வர ஸ்டார்டிங் வந்து அதுக்குரிய தீம்ஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் டிஃப்ரெண்டான இதுக்கு வந்து பறக்கிறமாய் கிடக்குது, பூவெல்லாம் பறக்கிறமாய் அப்படி அப்படி வந்து இது மாற்றிக்கொள்ளும். இப்படியும் முன்னே நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அடுத்த பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, அதாவது நீங்கள் அந்த எழுத்து டைப் கொடுக்குறதுக்கு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எழுதுறக்கு வரும். நான் உங்களுக்கு எஸ்வி தமிழ் டெக்னே அடிக்கிறேன். இப்போ எஸ்வி தமிழ் டெக்னே அடித்தாச்சு, எழுத்து பெருப்பிக்கண்டா பெருப்பிக்கலாம், சிரிப்பிக்கனா சிரிப்பிக்கலாம். ஓகே, இடங்கள் மாற்றிக்கனா இடங்களை மாற்றி வச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்த தான் ஸ்டைல் இருக்குது, ஸ்டைலில் நிறைய ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விரும்பின ஸ்டைலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண கலர் கொடுக்குறதா இல்லை வந்து இப்படி மாற்றுறதா, உங்களை விரும்பின ஸ்டைலில் வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கலர் கொடுத்தாச்சு. அடுத்த ஃபோன் ஸ்டைல் கட்டிருக்காங்க, உங்களோட ஃபோன் ஸ்டைலில் மாற்ற போகிறீங்கன்னா அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. மற்ற அனிமேஷன் இந்த 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 ஃபோன் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகணும், கூல்லேருந்து குறைஞ்சின்னு வரணுமா இல்லை லூப்பாக இருக்கணுமா இல்லை போவேக்கு என்ன மாதிரி போகணும், அந்த இது வந்து நீங்கள் இதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன் அப்படி இருக்காண்டு அந்த எழுத்து வருது, அப்புறம் போயிடும். அதை நீங்கள் எடிட் பண்ணுறேன்னா நீங்கள் எப்படி எடிட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை உங்கள் அது உங்கள் எழுத்து வந்து ஃபுல்லாக இருக்கணும்னாலும் நீங்கள் இதை இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எழுத்தில் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பெருப்பிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குது, இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபில்டரை மாற்றலாம்.
அதாவது கலர் மாற்றலாம். அப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன் பேக்ரவுண்டு. இந்த இதை கொடுத்தோன்னா இந்த உங்களோட ஃபில்டர் ஆகிட்டு இந்த வீடியோவுக்கு வந்து எடிட்டிங் மாதிரி ஆகுது. அதை நீங்கள் வேணும்னாலும் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோவை. ஒரு வீடியோ த்ரீ பார்க்கணுண்டா முன்னுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்க, முன்னுக்கு வந்து இந்த எழுத்தை விட்டுட்டு நான் கிளிக் பண்ணுறேன். லவ் ஒன்றதை கிளிக் விட்டுட்டு மிச்சத்தை கிளிக் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். எழுத்து வரும், மற்றது பறக்கும், சவுண்ட் மியூசிக் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ அதெல்லாம் வரும் பாருங்க, எழுத்து வரும், இந்த அளவு எழுத்து வரும், எழுத்துக்கெல்லாம் வரும். இதே மாதிரி நீங்கள் கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கு அடுத்த வந்து இதில் சேவ் இருக்குது, ட்ரஃப் இருக்குது. நாங்கள் சேவ்ன்ற கொடுத்தோம்னா எங்களுக்கு சேவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கேட்டிருக்காங்க. அதாவது நார்மலாக நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட 480p மட்டும்தான் நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய, அதாவது சேவ் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதுவே இப்போ உங்களுக்கு விஐபி சர்வீஸ், அதாவது நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 720 இல்லை 2K 4K கூட நீங்கள் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். அதே மாதிரி எந்த ஓட்டோமாக்கும் வராது. உங்களுக்கு விஐபி சர்வீஸ் தேவை ஆனால் உங்களோட கையில் காசு இல்லை அப்படின்னா நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் டெலிகிராம் பேஜில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கோ. இதுக்குரிய ஏபிகே விஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நான் அதெல்லாம் சொல்லித்தருவேன். உங்களுக்கு அப்படியே விஐபி சர்வீஸ் தேவை அப்படின்னா நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் இல்லாட்டி டெலிகிராம் குரூப்பில் வந்து கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் என்னோட கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய லிங்கை தருவேன். அதாவது நார்மலாக ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணாமல் இந்த விஐபி சர்வீஸ், அதாவது எல்லா மூட்டும் அன்லாக் ஆகக்கூடிய சர்வீஸுக்குரிய லிங்க் தருவேன். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4K கூட இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். அதே மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க்கும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன் எப்படி ஒரு வீடியோ வந்து விவோ எடிட்டில் வந்து பாவிச்சு எடிட் பண்ணுறது, எந்த விதமான ஓட்டோமார்க் இல்லாமல் எப்படி எடிட் பண்ணுறது, 4K 2K எப்படி வீடியோ டவுன்லோட் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்லி தந்துப்பேன். அதை உங்களுக்கு விளங்கிருக்க நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம எஸ்வி தமிழ் டெக் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாருக்கும் முதலும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.